நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல முரளி பயங்கர கோவத்தோட இருக்கிறாப்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அபி வந்து வெறுப்பேத்திட்டு போயிட்டாங்க இல்லையா, ராகவ் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர போறாருன்னு சொல்லி. இப்ப சுந்தரி அங்க வந்த உடனே நம்ம முரளி அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல கோவத்துல. நம்ம சுந்தரி தான் இல்லவே இல்ல, அவளுக்கு உன் மேல லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சாட்டுக்கு. நீ என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணுனா சந்தேகம் அதிகமா தான் ஆகும். அதனால நீ நார்மலா இருக்கிற மாதிரியே இரு. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ராகவ் மல்லிகைப்பூலாம் எதுவும் வாங்கிக்கிட்டு வர மாட்டான் பாரு. இப்பதானே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அதுக்குள்ள எப்படி சேர்ந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இந்த முரளி இருந்துகிட்டு அவங்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்காக அவங்க ரூம்ல ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டர் வைக்கலாம். அது மூலியமா நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிரும்ல அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ராகவும் வர்ற வழியில இப்ப நம்ம மல்லிகைப்பூ வாங்கிக்கிட்டு போகலாம்னா அதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவா, என்னத்துக்கு பேசாம மல்லிகைப்பூ அல்வாலாம் வாங்கிக்கிட்டு போயிடுவோமே அப்படின்னு வாங்கிக்கிட்டு போறாங்க நம்ம ராகவ். அதே மாதிரி போன உடனே மல்லிகைப்பூ ராகவ் பேக்ல இருக்கிறது தெரிஞ்சிடுச்சு. வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபி ஏதோ மல்லிகைப்பூ வாசனை வருதே அப்படின்னு வருது, நம்ம ராகவ் பேக்ல இருந்து மல்லிகைப்பூவை எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே முரளிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா முரளி வந்து சைக்கோ மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாப்ல. அப்ப திரும்பியும் சுந்தரி வந்து இப்படிலாம் கத்தாத, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், கண்டிப்பா அவங்கக்குள்ள எதுவுமே நடக்காது, ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்புறாங்க. ஸோ இன்னி எபிசோட்ல இதுதாங்க நடந்திருக்கு. அதுக்கப்புறம் உள்ளார போன உடனே நம்ம ராகவ் ஒரு பத்திரத்தை எடுத்து அபி கிட்ட நீட்டுறாப்ல. அது என்ன பத்திரம், டைவர்ஸ் பத்திரம்னு நினைச்சிடாதீங்க, அது வந்து ஒரு ஒப்பந்த பத்திரம். அதாவது அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு இதில் கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு ராகவ் கேட்குறாங்க. ஆனால் அபி இருந்துக்கிட்டு அதை கிழிச்சு போட்டுடுறாங்க. இன்னி எபிசோட்ல இதான் நடந்திருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.